ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றினது அப்படின்னு சொன்னால், வை ஃபெமினைன் இஸ் சேசிங் அண்ட் வை மாஸ்குலைன் இஸ் ரன்னிங் அவே. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வை ஷுட் ஃபெமினைன் ஸ்டாப் சேசிங். இது எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் ஃபெமினைன் சேஸ் பண்ணுறாங்க, அவங்க சேஸ் பண்ணுறதையே நிறுத்தணும், நிறுத்தினா என்ன நடக்கும், ஸோ இதனால உங்களோட யூனியன்ல என்ன அட்வான்டேஜ், இதைத்தான் இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ ஆமா கைஸ், எனக்கு கொஞ்சமா முடி வளர்ந்துருச்சு. சென்டர் கிளிப் குத்தி கீழே கொஞ்சமா ஐயர் குடிவி மாதிரி செட பின்னி போட்டிருக்கேன். ஸோ அப்படி போட்டா நல்லா முடி வளரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப டாபிக் உள்ள போவோம். சேசிங்னா என்ன, என்ன நீங்கெல்லாம் என்ன சேசிங்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து, இப்ப நம்ம சேசிங்னா ஆக்சுவலா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேயா? சேசிங் அப்படின்னா என்னன்னா, இந்த கனெக்ஷன் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு, ஆமா நான் பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன், கனெக்ஷன் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா. கனெக்ஷன்ங்கிறது யாருக்கு, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கனெக்ஷன். அது எர்த்லி மாஸ்குலினோ டிவைன் மாஸ்குலினோ, எர்த்லி ஃபெமினைனோ எர்த்லி டிவைன் ஃபெமினைனோ. ஓகேயா? ஸோ இவங்களுக்கு நடுவில் இருக்க இந்த கனெக்ஷன் தான் வந்து ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒருத்தர் துரத்திட்டே போறாங்க, இன்னொருத்தர் ஓடிட்டே இருக்காங்க. சோ இந்த வாட் இஸ் இதுல சேசிங் அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலா அப்படின்னு கேட்டா, இந்த பெண்மை வந்து அவங்கதான் ஃபர்ஸ்ட் அவேக்கன் ஆகுறாங்க மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ். நம்ம வந்து ஃபோர்த் வேவோ ஃபிஃப்த் வேவோன்னு நினைக்கிறேன். நம்மள வந்து ஃபெமினைன்ஸ் தான் எல்டர், ஃபெமினைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அவேக்கன் ஆகுறோம், ஃபெமினைன்ஸ் தான் மாஸ்குலைன சேஸ் பண்றோம், ஃபெமினைன்ஸ் தான் கீயும் இருக்கு. ஓகேயா? இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கதை. இப்ப சேசிங்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஃபெமினைன் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல போய் செக் பண்றது, அந்த கிரீன் லைட் எரியுதா இல்லையான்னு பாக்குறது, ஓவர் கிவிங் இன்ன ரிலேஷன்ஷிப் இன்ன கனெக்ஷன் இஸ் கால்ட் சேசிங். அதுவும் போக ஓவர் கிவிங் அண்ட் கீப்பிங் ஆன் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் தெம் இஸ் ஆல்சோ சேசிங். ஓகேயா? சோ ஏன்னா நீங்க கொடுத்து 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 ட்ரெயின் அவுட் ஆயிருவீங்க, அப்புறம் ஃபிரஸ்ட்ரேட் ஆயிருவீங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அப் ஆகாது, டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. ஓகே, திஸ் இஸ் தி எண்ட் ரிசல்ட். ஸோ சேசிங்கிறது அந்த ஓவர் கிவிங்ன்றது தான் சேசிங். ஓகேயா? ஸோ ஓவர் கிவிங் அப்படிங்கிறது எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல, எந்தெந்த ஏரியாஸ்ல ஓவர் கிவிங் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இன்ஸ்டாகிராம்ல பாக்குறது, ஃபேஸ்புக்ல பாக்குறது, வாட்ஸ்அப், நீங்க ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துருக்கானா அப்படின்னு செக் பண்றது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருக்கீங்க, ஃபேஸ்புக் ஸ்டோரி போட்டிருக்கீங்கன்னா அந்த ஸ்டோரி எல்லாம் அவன் பார்த்திருக்கானா இல்லையா அப்படின்னு செக் பண்றது. ஸ்டோரி பாக்கலன்னா அப்ப இதுல வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல இருக்கானா இல்லையான்னு செக் பண்றது. ஆன்லைன்ல இருந்தானா அப்ப நம்ம மெசேஜ் ஏன் படிக்கலன்னு செக் பண்றது. நீங்க ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அது டபுள் டிக் வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்றது. சப்போஸ் மாஸ்குலைன் உங்களை பிளாக் பண்ணி வச்சிருந்தான்னா, ஓபன் பண்ணிட்டானா இல்லையான்னு போய் போய் பாத்துட்டு பாத்துட்டு வர்றது. இந்த இந்த ஒரு மொபைல தூக்கிட்டு ஒரு நாளைக்கு 10,000 தடவை பார்த்திருப்போம், அவன் ஸ்டோரியை செக் பண்ணிருக்கானா, பிளாக் பண்ணிருந்தா, ரிலீஸ் பண்ணிருக்கானா, இது எல்லாமே. ஓகேயா? ரிலீஸ் பண்ணிட்டா டபுள் டிக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் ஸ்டாக் ஆயிருது மெசேஜ் எல்லாம் போய் பைங் 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 மொபைல் அடிக்கும், அவன் பைங் போய் திரும்பி பிளாக் பண்ணிருவான். சோ இது வந்து இல்லன்னா நெட்டையே ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். நீங்க அதுக்குள்ள ஒரு 10,000 மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருப்பீங்க, இந்த மெசேஜ் எல்லாம் டபுள் டிக் ஆயிடுச்சா அப்படின்னு சேஸ் பண்றது, அதுக்கப்புறம் டபுள் டிக் ஆனது ப்ளூ டிக் ஆயிடுச்சா அப்படின்னு சேஸ் பண்றது, இதெல்லாம் வந்து இமெயில் அனுப்பிச்சு வைக்கிறது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாஸ்குலின் எல்லா பக்கமும் பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த கூத்தர்ல நானும் பண்ணிருக்கேன், ஜிபேல போய் மெசேஜ் அடிக்கிறது, எவ்வளவு அதிபுத்திசாலி நம்மளாம், ஜிபேலையும் கிடையாது பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். இம்பிட்டு கஷ்டமும் நானும் அனுபவிச்சிருக்கேன், சொல்லும் போது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா ஒரு ஒரு வாசகம் படிச்சிருக்கேன், இஃப் யூ டோன்ட் டூ எனிதிங் ரிடிகுலஸ் வென் யூ ஆர் யங், யூ வில் நாட் ஹேவ் எனி ஸ்டோரி வென் யூ ஆர் ஓல்டு. இப்ப நான் ஓல்டா இல்லையான்னு தெரியாது, ஆனா இந்த அட்டூழி அட்டகாசு பூரா நானும் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனாலதான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஸ்டோரி இருக்கு. ஓகே, சோ அப்போ என்ன பண்றது, இம்பிட்டு தூரம் இதெல்லாம் வந்து பிசிக்கலா நீங்க மாஸ்குலைன் சேஸ் பண்றது. மேம் நான் சேஸ் பண்ணவே இல்லை மேம், ஒண்ணுமே நினைக்கல மேம், ஆனா அவன் கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறான் மேம். இதெல்லாம் பிசிக்கலா நீங்க சேஸ் பண்ணீங்களா? இப்ப நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா, சேஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சா, மத்த இங்கிலீஷ் வீடியோஸ்ல எல்லாம் டைட்டில் தம்ப்நெயிலா பாக்குறீங்களா, சேஸ் பண்ணக்கூடாது சேஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப சேஸ் பண்ணக்கூடாது, பிசிக்கலா சேஸ் பண்றது நிறுத்தி விடுறது. ஆனா என்ன பண்றது, மென்டலா 24 மணி நேரம் அந்த மாஸ்குலைன நினைச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மாஸ்குலைன விஷுவலைஸ் பண்ணி, அதாவது உங்க கூட இருக்கிற மாதிரி, உங்க கூட வாழ்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அந்த மாஸ்குலைன
உங்க எனர்ஜி மூலமா, நினைவலைகள் மூலமா, திங்கிங்ஸ் அண்ட் தாட்ஸ் மூலமா சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுவும் சேசிங் தான், அதுவும் லேக் மைண்ட் செட் தான். எந்த விஷயத்த நீங்க இமேஜின் பண்ணுவீங்க, விஷுவலைஸ் பண்ணுவீங்க, இல்லாத விஷயத்த தான் இமேஜின் பண்ணுவீங்க, விஷுவலைஸ் பண்ணுவீங்க, அது எனக்கு வேணும்னு கேட்பீங்க. அதுவுமே வந்து இட்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் சேசிங் வாட் யூ வாண்ட் அண்ட் அட்ராக்டிங். பிரபஞ்சம் அந்த சேசிங்க அந்த பொருள் கிட்ட டைரக்டா பண்ணாம அந்த சேசிங்க பிரபஞ்சத்திட்ட காமிச்சு இது எனக்கு வேணும் குடுன்னு பிரபஞ்சத்திட்ட கேக்குறீங்க. பிரபஞ்சத்தை உங்களுக்கான தூதுவனம் அனுப்புறீங்க. அந்த பிரபஞ்சம் அந்த சேசிங் அதுக்கப்புறம் இருந்து பண்ணுது. சோ எனிவே இட் இஸ் ஆல்சோ சேசிங் தானே. இந்த சேசிங் எல்லாம் டிப்ளேம்ல வேலைக்கே ஆகாதுங்க, அதையும் சொல்றேன். ஓகே, திஸ் இஸ் கால்ட் சேசிங். இந்த சேசிங் எல்லாம் இப்ப ஸ்டாப் பண்ண போறோம். ஓகே, சோ டிவைன் மாஸ்குலினோட ஃபைனல் டெஸ்ட் என்ன என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இது வந்து ஸ்டாப்பிங் சேசிங். அடுத்தது வந்து சேஸ் பண்ணும்போது ஃபெமினைன் என்னன்னு மிஸ்டேக்ஸ் பண்றோம். 9 மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் நானும் பண்ணேன். அதுல இருந்து என்ன சொல்யூஷன்ங்கறதையும் ஒரு அடுத்த வீடியோ அதுதான் வரும். அதுக்கு அடுத்த வீடியோ தான் டிவைன் மாஸ்குலின் ஃபைனல் டெஸ்ட். சோ டிவைன் மாஸ்குலினோட ஃபைனல் டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சேசிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபெமினைன் எர்த்லி ஃபெமினைன் டிவைன் ஃபெமினைனா தன்னை ரைஸ் பண்ணிட்டு டிவைன் ஃபெமினைன் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்குள்ள இருக்கிற ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற டிவைன் மாஸ்குலினோட டெய்லி பேசிஸ்ல நிமிஷம் 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 வாழணும். இமேஜின் பண்ணக்கூடாது, இதுதான் ஃபைனல் டெஸ்ட். இதுல பாஸ் பண்ணீங்கன்னா தான் விளக்கமா அந்த வீடியோல பாப்போம். இது ஒரு டிப், ஏன்னா எதிர்பார்த்துட்டே இருப்பீங்கல்ல என்னடா மேம் இன்னும் வீடியோவே போடல, அதுக்கான டிப் இது. ஓகே, விளக்கமான வீடியோ பின்னாடி பாப்போம். சோ திஸ் இஸ் சேசிங். இப்போ சேசிங் ஏன் நடக்குது, சேசிங் நடக்குது தெரிஞ்சு போச்சு, சேசிங்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த சேசிங் ஏன்பா நடக்குது, Why do earthly feminine chase earthly masculine? Earthly masculine தான் chase பண்றீங்க, நீங்க divine masculine chase பண்ணவே இல்ல. Divine masculine தான் உள்ள இருக்கானே, நீங்க எம்பிட்டு போய் ஸ்டோரி செக் பண்றது எல்லாம் பிசிக்கல் உருவத்துல இருக்கிற ஒருத்தனை தானே chase பண்றீங்க, அப்போ earthly masculine chase பண்றீங்க. ஏன் இந்த chasing நடக்குது, அவன் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கான், நீங்க டாம் கேட் மாதிரி தொட்டிக்கிட்டே போறீங்க, அவன் ஜெர்ரி எலி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான். Why is this happening? ஏன்னா ரெண்டு பேருக்குமே இன்செக்யூரிட்டி. என்ன இன்செக்யூரிட்டி அப்படின்னா, ஏன்னா என்னோட அதாவது அவரோட டெய்லி பேசிஸ்ல பேசி பழகி அந்த கான்வர்சேஷன் கார்ல நாங்க எங்கேயாவது வெளியே போகும்போது இல்ல வீட்டுல இருக்கும் போது சண்டேஸ்ல பேசும்போதுதான் எனக்கும் தெரிஞ்சது, ஓ இவ்வளவு இன்செக்யூரிட்டி ஒரு வெல் அக்கம்ப்ளிஷ்டு மேனா இருந்தா கூட இருக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. என்ன இன்செக்யூரிட்டி அப்படின்னா, பெண்மைக்கு ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட். ஓகேயா, ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்ங்கிறது என்னன்னா, அவளுக்கு தனிமையில இருக்க பிடிக்கல. ஓகேயா, தன்னுடைய வுமன் இஸ் ஆல்வேஸ் வெரி எக்ஸ்பிரசிவ். தான் நினைக்கிறது பூரா இத பேசலாமா வேண்டாமா, இத பேசினா அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, ஆனா எனக்கு இது சொல்லணும் போல ஆசையா இருக்கு. வீட்டுல ஏதோ டெய்லி பேசிஸ்ல நிகழ்வு நடக்குது, ஒரு ஏதோ சாம்பார் வச்சுட்டா பயங்கர டேஸ்டா வந்துருச்சு, அதை சொல்லணும், அது கால் வேணும். ஓகே, அதே மாதிரி ஒரு நாள் வீட்டுக்குள்ள கிளீன் பண்ணிட்டோம், வீடு அப்படியே சூப்பரா இருக்கு, அவளுக்கே பாக்குறதுக்கு ஆசாசியா இருக்கு, அதை போட்டோ எடுத்து போட்டோ அனுப்புறதுக்கு அதுக்கான ஆண் வேணும். இதெல்லாமே இல்லாத அந்த அவஸ்தை, அதுதான் வந்து அந்த லோன்லினஸ். இந்த இன்செக்யூர், இது இல்லாமலே போயிடுமோ, வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துருவோமோ, ஒத்தையிலேயே வாழ்ந்து செத்து போயிருவோமோ, சாகுற வரைக்கும் டிம்ப்ளேமே பார்க்காம செத்து போயிருவோமோ, இந்த ஃபியர்லதான் பெண்மை வந்து ஐயோ இவன் தான் நம்ம டிம்ப்ளேம், இவனும் இல்லைன்னா நம்ம தனியாள போன சேஸ் பண்ணிக்கிட்டே தெரியும். ஓகேயா, அந்த கான்பிடன்ஸ், கம்பீரம், அந்த மெடுக்கு, அவன்லன்னா என்ன, எனக்கு நான் இருங்க, எனக்குள்ள டிவைன் மாஸ்குலின் இருக்கிறாங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, நிமிர்ந்து நிற்கும் தன்மை பெண்மைக்கு இல்லாததுக்கான காரணம். இப்ப நின்னு பாருங்க பாப்போம், இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, உண்மையிலேயே கண்ணை மூடி ஆத்மார்த்தமா அப்படி நிஜத்துல நான் நினைக்கிறவன் எனக்கு வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிவைன் மாஸ்குலின் போதும் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருவீங்க, நான் நிமிர்ந்து நின்னுருவேன், அவனை இப்ப உடனடியே என்னால தூக்கி வீசிட முடியும், எங்க வீசி பாருங்க பாப்போம். ஏன் வீச முடியலன்னா, இன்செக்யூரிட்டி, தனிமை ஆயிடுவோம், லோன்லினஸ் ஆயிடுவோம், உள்ள ஆணி வேர் அங்கதான் இருக்கு. ஓகேயா, உங்களுக்குன்னு அட்டென்ஷன் கொடுக்கற ஒரு ஆள் வேணும், உங்களேன்னு அப்ரிஷியேட் பண்ற ஒரு ஆள் வேணும். இந்த போட்டோவெல்லாம் அப்புறம் எதுக்கு எடுத்து அப்லோட் பண்றீங்க, வீடியோ நீட் பண்றீங்க, நீட்டா இருக்குங்கிற போட்டோ எதுக்கு அப்லோட் பண்றீங்க, அனுப்புறதுக்கு ஆள் அது எதுக்கு தேடுறீங்க, ஏன்னா உங்களுக்கே உங்களுக்கு நீங்க மட்டும்தான் ப்ரையாரிட்டியா இருக்கணும் அவனுக்கு, நோ லிஸ்ட். ஓகேயா,
அந்த பர்சன் உங்களை வேலிடேட் பண்ணணும், அட்டென்ஷன் கொடுக்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், ரெகனைஸ் பண்ணணும், அக்னாலஜ் பண்ணணும். இதுதான் அதுக்குள்ள இருக்க விஷயம். இதுக்குதான் துரத்திக்கிட்டே திட்டிட்டீங்க, ஐயோ இவனை விட்டுட்டோம்னா வேற ஆள் கிடைக்காதுன்னு பயம். ஓகேயா? இது பெண்மை. மாஸ்குலினிட்டி இன்செக்யூரிட்டி இருக்குப்பா. அவன் என்னதுக்கு இந்த ஜெர்ரி கேட் ராட் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, அவன் இத்தனை நாள் ஏன் சிங்கிளா இருந்திருப்பான், யாருக்குமே கமிட் ஆகாம இருந்திருப்பான், எல்லாருக்கிட்டயும் ஃபிளர்ட் பண்ணுவான், பிளே பாயா இருந்திருப்பான், ஆனா கமிட்மெண்ட் போயிருப்பான். ஏன்னா உண்மையிலேயே ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு லவ் பண்ற அளவுக்கு அவனுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தோணணும். ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்குன்னு தோணுனதுக்கு அப்புறமும் கூட அவனுக்குள்ள அர்த்தமா இருக்கிற பயம் என்ன தெரியுமா, உண்மையிலேயே நான் ஒரு பெண்ணை விரும்பிட்டேன்னா நான் யாராக ஆக விரும்பலையோ அந்த பர்சனாக ஆகுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன். இப்ப நாங்களே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஹிந்து முஸ்லிம் ஓகேயா, சோ அப்போ அவங்களும் ஆர்த்தடாக்ஸ், நான் செட்டியார் பயங்கர ஆர்த்தடாக்ஸ் எங்க விடும், நான் வந்து எப்படின்னா பயங்கர பிரேவ், ஐ எம் அ டாபோ இன் தி ஹவுஸ், ஐ எம் அ வெரி மச் ரிபல். அவனும் அப்படியேதான் சின்ன வயசுல இருந்து. ஆனா இந்த பெண்மை ஆண்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, பெண் வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வந்துருவா, எனக்கு இதான் வேணும், முடியுமா முடியாதா அப்படிங்கிற டைப். ஆனா வந்து சின்ன வயசுல இந்த பெண் வந்து தன்னோட எமோஷன்ஸோடய கனெக்ட் ஆகி வாழ்றான். ஆனா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக அக்கறை, அவனுடைய சோசியல் இமேஜ், அவன் அப்கிரேட் பண்ணிக்கிற ஸ்டேட்டஸ், அவனோட அக்கம்பிளிஷ்மெண்ட்ஸ், இப்படிதான் வளர்றான். சின்ன வயசுல இருந்தே ஆண் இப்படிதான் வளர்றான், வளர்க்கப்படுறான், அவனுமே அவனை அப்படிதான் உருவாக்கிக்கிறான். அதனால அவனுக்கு என்னன்னா, இப்ப வந்து ஃபேமிலியில போய் பேசணும் கேட்கணும்னா, அவனோட கூட பிறந்த பெண்கள் இருந்தா, அக்கா தங்கச்சி இருந்தா அவங்க லைஃப் பாதிக்கப்படுமோங்கிற பயம். ஏன்னா அவனோட அந்த அக்கா தங்கச்சியோட ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பேசிடுவாங்களோ, இதை சொல்லி காமிச்சு நம்ம அக்காவையோ தங்கச்சியோ கஷ்டப்படுத்திடுவாங்களோங்கிற பயம். இன்னொன்னு அவங்க அப்பா அம்மாவை பத்தின அந்த ரெஸ்பான்சிபிள், நம்ம அப்பா அம்மா நம்ம ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க, அவங்க தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிருவாங்களோ அப்படிங்கிற பயம். இன்னொன்னு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம அப்பா அம்மா மேல ப்ரெஷர் போடுவாங்களே, உன் பையன் எப்படி பண்ணிட்டானே அப்படி ப்ரெஷர் போடுவாங்க. இதெல்லாம் ஆணுக்கு, ஏன்னா இந்த கமிட்மெண்ட் வந்துருச்சு, அந்த பொண்ணை நான் உண்மையிலேயே விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அவளுக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்கணும், அவளுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னா இதெல்லாம் நான் உடச்செறிஞ்சிட்டு இவளுக்காகனு வரணும். ஓடிக்கிட்டே இருந்தானோ இந்த பொண்ண நேசிக்கிறதுனால அந்த சூழ்நிலையை கூட அவன் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். யாராக ஆக அவன் பயந்துகிட்டு இருந்தானோ அதுவாகவே அவன் மாற வேண்டிய சூழலே உருவாயுது. அதனால இந்த கனெக்ஷனே வேணான்னு நீங்க டாம் கேட் மாதிரி துரத்திட்டே போனாலும் அவன் ஜெர்ரி எலி மாதிரி என்ன உற்று அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இதுதான் மேட்ரு. இதுதான் இன்செக்யூரிட்டி தான் ஓடுறதுக்கும் சேஸ் பண்றதுக்கும் ரன் பண்றதுக்கும் பின்னாடி இருக்கிற ரீசன். அடுத்து இது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஒவ்வொரு க்வெஸ்சனா நான் எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து வாட் இஸ் சேசிங், செகண்ட் க்வெஸ்சன் வந்து வை ஃபெமினைன் சேசஸ், அதான் இப்ப இன்செக்யூரிட்டி பதில் சொல்லிட்டோம். அடுத்த க்வெஸ்சன் வந்து வாட் ஹேப்பன்ஸ் வை யூ சேஸ். ஃபெமினைன் சேஸ் பண்ணும்போது மாஸ்குலைன் ஏன் ஓடுறான், ஏன் ரிப்பல் ஆகுது, தலை தெரிக்க ஓடி போயிடறான்ல ஏன். இப்போ வந்து நம்ம பார்த்தது இன்செக்யூரிட்டிங்கிற ரீசன் பார்த்தோம், ஆனா இந்த சேஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள என்ன மெக்கானிசம் நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இவ்வளவு தூரம் நீங்க ஜேர்னில டிராவல் பண்ணிட்டீங்க, நானும் நிறைய வீடியோஸ் போட்டேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ட்வின் ஃபிளேமுக்கு ஒர்க் ஆகாதுன்னு போட்டிருக்கிறேன், நிறைய வீடியோஸ் போர்ட்டல்ஸ் பத்தி போட்டிருப்பேன், டிவைன் சோர்ஸ் பத்தி போட்டிருப்பேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டெப்த் புரிஞ்சதுன்னு தெரியல. அதே மாதிரி சோல்மேட்ஸ், கார்மிக் பார்ட்னர்ஸ், ட்வின் ஃபிளேம்ஸ், அது போக இந்த அக்வென்டென்சஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன மேஜர் டிஃபரன்ஸ், ட்ராமா பாண்ட், இவங்களுக்கெல்லாம் என்ன மேஜர் டிஃபரன்ஸுங்கிறதையும் நான் வீடியோஸா கொடுத்துருக்கேன். டெலிபதியும் கொடுத்துருக்கேன், வாட் இஸ் இட் டெலிபதி வித் அதர்ஸ் அண்ட் ட்வின் ஃபிளேம் டெலிபதிக்கு என்ன டிஃபரன்ஸுங்கிறதும் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், யூ ஹவ் நாட் வாட்ச்ட் ஸ்டில் இப்ப போய் வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருக்கிற அட்ராக்ஷனுக்கும் ட்வின் ஃபிளேம் கனெக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் நான் திருப்பி சொல்றேன், ஃபெமினைன் சேஸ் பண்ணும்போது மாஸ்குலைனுக்கு என்ன நடக்குது, இந்த ஃபெமினைன் மாஸ்குலைனுக்கு நடுவுல இருக்கிற அந்த எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பல் ஆயிடும். நீங்க சேஸ் பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாது. ஏன்னா என்ன நடக்கும்னா, ட்வின் ஃபிளேம் ரிலேஷன்ஷிப் சோல்மேட் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒர்க் ஆகாது.
சோல்மேட் ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்லயோ நீங்க பொதுப்படையில என்ன செய்யறீங்க? ஒரு பர்சன் ஸ்பெசிபிக் பர்சன், அவன் கார்மிக் பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல அவன் ட்வின் ஃபிளேமா இருக்கட்டும், சாரி அவன் சோல்மேட்டா இருக்கட்டும், ட்ராமா பாண்டா இருக்கட்டும், ட்வின் ஃபிளேம் அப்படி அட்ராக்ட் பண்ண முடியாது. எந்த பர்சனா வேணா இருக்கட்டும், ஒரு ஸ்பெசிபிக் பர்சன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நீங்க அவன் தான் ட்வின் ஃபிளேம்னே நினைச்சுக்கிறீங்க, அவன் உண்மையிலேயே உங்க ட்வின் ஃபிளேம், ட்வின் ஃபிளேமோ ட்வின் ஃபிளேம் இல்லையோ, ஓகே, அந்த மாதிரி இருக்க பர்சனை நீங்க சேஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க ட்ரூ ட்வின் ஃபிளேமாகவே இருந்தால் கூட, உண்மையான ட்ரூ ட்வின் ஃபிளேமாகவே இருந்தால் கூட நீங்க சேஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது என்ன மெக்கானிசம் உள்ள நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து சோல்மேட் ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் நினைவலைகள் வெளியே போகும், ஓகேயா? அந்த நினைவலைகள்ல ஸ்பெசிபிக் பர்சன் இருக்காங்கல்ல, ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க, நீங்க எந்த மாஸ்குலைனா வெளியே நேசிக்கிறீங்களோ, ட்வின் ஃபிளேம்னு நினைக்கிறீங்களோ, உங்க உண்மையான ட்வின் ஃபிளேமாக இருந்தால் கூட அந்த ட்வின் ஃபிளேமோட பிசிக்கல் ஃபார்ம் உங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற எனர்ஜிக்கு கொடுத்துருப்பீங்க, ஓகேயா? சோ இப்ப நீங்க விஷன்ஸ் கிரியேட் பண்றீங்க, இல்ல உங்க இமேஜினேஷன்ஸ் எல்லாம் உருவாக்குறீங்க, நீங்க உங்க எனர்ஜி உங்களோட பிசிக்கல் ஃபார்ம், உங்க ட்வின் ஃபிளேமோட எனர்ஜி ட்வின் ஃபிளேமோட பிசிக்கல் ஃபார்ம். இப்ப நீங்க வந்து எப்படி வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு பூரா விஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு பூரா என்ன சொல்றது விஷுவல்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க, அதை ஏன் விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஏன் நினைவலைகளை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிரபஞ்சத்துக்கு போட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சோல்மேட்டாக இருந்தால், சோல்மேட் கனெக்ஷனாக இருந்தால், இல்ல கார்மிக் பார்ட்னரா, ட்வின் ஃபிளேம் இல்லாமல் வேற எந்த கனெக்ஷனா இருந்தாலும் சரி, இல்ல ட்ரூ ட்வின் ஃபிளேம் ஆகவே இருந்தாலும் சரி, வெளியே போடுற ரிலேஷன்ஷிப் உங்க ட்வின் ஃபிளேம் அட்ராக்ட் பண்ணாது. இந்த நினைவலைகள் போய் உங்க ட்வின் ஃபிளேம் ட்ரூ ட்வின் ஃபிளேமா இருந்தா கூட அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு வராது. ஏன்னா, ஆனா இதே இது ஒரு சோல்மேட்டா இருக்காங்க அந்த ஸ்பெசிபிக் பர்சன், இல்ல ட்ராமா பாண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு வரும், ஓகேயா? ஏன்னா அந்த பர்சனோட எனர்ஜியே வேற, உங்களுக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்கு, அந்த பர்சனை நீங்க இமேஜின் பண்றீங்க, அந்த பர்சனுக்குன்னே விஷன்ஸ் கிரியேட் பண்றீங்க, ஓகேயா? அந்த பர்சன்ஸுக்கான விஷன்ஸுக்கான நினைவலைகளை பிரபஞ்சத்தை கொடுக்குறீங்க, அந்த பர்சனை போய் அதை இழுத்துட்டு வந்துடும் அந்த ஃப்ரீக்வன்சி. அந்த பர்சனுக்கு உங்க நினைவலையில் இருக்க ஃப்ரீக்வன்சியும் அந்த பர்சனோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகுது, அந்த பர்சனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருது. உங்க நினைவலைகள்ல என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதைத்தானே போய் அதை பிடிச்சி இழுத்துட்டு வருது, ஓகேயா? சோ இப்படி சோல்மேட்டுக்கு ட்ராமா படுத்துனா ஸ்பெசிபிக் பர்சனுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா ஸ்பெசிபிக் பர்சனை பிடிச்சிருக்கு உங்களுக்கு, மோர் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ், லவ் லிஸ்ட், இது உங்க கற்பனை கதாபாத்திரம் அப்படிங்கிற அந்த எனர்ஜியை தாண்டி அந்த ஸ்பெசிபிக் பர்சனை பிடிச்சிருக்கு, ஓகேயா? அதனால அந்த ஸ்பெசிபிக் பர்சனையே இமேஜின் பண்ணி இமேஜின் பண்ணி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ஸ்பெசிபிக் பர்சன் கேரக்டரிஸ்டிக்ஸையே விஷன்ஸா கிரியேட் பண்ணி இதெல்லாம் உங்களை அறியாம நடக்கும். நீங்க உட்காந்து ஒரு ரூம்ல உங்க பெட்ல அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருங்க, இதைத்தான் பண்ணிருப்பீங்க, ஓகேயா? நீங்க உரு போட்டு அந்த பர்சனையே வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்க, நினைவலைகள் போது அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு வரும். ஆனால் ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ட்ரூ ட்வின் ஃபிளேம் அட்ராக்ட் பண்ணும்னு நினைச்சிட்டீங்க, வெளியே இருக்கிற பர்சன் உங்க ட்ரூ ட்வின் ஃபிளேம், ஓகேயா? இந்த பிசிக்கலா நீங்க பார்த்த பர்சன் உங்க ட்ரூ ட்வின் ஃபிளேம்னு வச்சுப்போம். இப்படி நீங்க கற்பனையில போட்டு அனுப்புனீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, இமேஜினேஷன்ஸ் நினைவலைகள்லயே அனுப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களோட கற்பனை கதாபாத்திரம், எனக்கு இப்படிப்பட்ட ஆண் தான் வேணும் அப்படின்னு நீங்க வந்து எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், நான் வந்து ஒரு கொரியன் சீரியல் பாக்குறேன், ஓகே, அந்த கொரியன் சீரியலோட ஸ்டோரி லைனே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு புவர் ஹவுஸ், புவர் ஹவுஸ் கூட இல்ல, நல்ல ஹவுஸ் தான், அதுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃபா இருப்பா, அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ஸ்டெப் டாட்டர் இருப்பா, ஒரு டாட்டர் இருப்பா, அந்த போக அந்த அந்த ஆண் அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணை வந்து இவங்க வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, அந்த வீட்லயே அந்த அம்மாவே வந்து பெட் ரிட்டனா கிடக்கும், இல்ல பாட்டி பெட் ரிட்டனா கிடக்கும், அந்த பாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் வைத்திய செலவு பண்றதுக்கு காசு வேணும், அதுக்கு இந்த புள்ள போய் சம்பாரிச்சுட்டு வரும், இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு போய் சம்பாரிச்சுட்டு வரும், அந்த காசை வச்சுதான் டாக்டர்கிட்ட செலவு கொடுக்கும், அது எப்படி 1 மில்லியன் 2 மில்லியன் 300 மில்லியன்ஸ் இப்படி செலவுக்கு சர்ஜரிக்கு காசு வேணும், அதுக்கு அந்த பொண்ணு நைட்டு கிளப்புக்கு போகும், அந்த என்ன சொல்றது பியர் சர்வ் பண்றதுக்கு அதுக்கு இதுக்குன்னு வேலைக்கு போகும், இதுதான் ஸ்டோரியே ஆரம்பிக்கும், ஓகேயா? ஆண் பாத்தீங்கன்னா இந்த சைடு பயங்கர தகு, ஓகேயா, அராத்து, ஓகே, எல்லார்கிட்டயும் பயங்கர அத்தாரிட்டேட்டிவா இருப்பான், அவன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், நடந்து வர்ற விதம், இதெல்லாம் பார்த்தாலே
அந்த காரிடார்ல நடந்துட்டு இருக்கவங்களே ஒதுங்கி போய் வழி விட்டுருவாங்க, காரிடார் ஃப்ரீ ஆயிரும். அந்த கார்ல வந்து இறங்குறத பார்த்தா கப்பல் மாதிரி இருக்கும் காரு. அவன் கார் வருதுன்னு சொன்னானே, இந்த பக்கம் மூணு பேர், இந்த பக்கம் மூணு பேர், தனியா அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அசிஸ்டன்ட் தான் முன்னாடி டிரைவர் சீட் பக்கத்துல உட்காந்துருப்பான் கார்ல, இவன் ஹீரோ பின்னாடி உட்காந்துருப்பான். கடகடன்னு கார் நின்ன உடனே அசிஸ்டன்ட் இறங்கி கொடையை விரிச்சு அந்த ஹீரோவோட கார் டோரை திறந்து விட்டு, அப்புறம் தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஷூ தான் காமிப்பாங்க. ஹீரோ இறங்குறாராமா, அப்புறம் அந்த மூக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடு மட்டும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் கொடை பிடிக்கிறானாமா, கொடையை மட்டும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்படி நிமிந்து ஃபேஸ காமிப்பாங்க. ஓகே, இப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஹீரோவை. அவ்வளோ பெரிய அவங்க அப்பாவோட சொத்துக்கு அந்த பாதி ஊரை வளைச்சு போட்டிருப்பாரு அப்பா, இல்ல முக்காவாசி ஊரை வளைச்சு போட்டிருப்பாரு. அந்த ஊரே அந்த அப்பா கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த அப்பாக்கான ஒரே பிள்ளைவன். ஓகே, ஆனா பயங்கர பொறுப்பான சிஓ வருமா, ரொம்ப ஆத்தென்டிக் பர்சனா இருப்பான். ஹீஸ் நாட் பிஹைண்ட் சோசியல் இமேஜ், அவனை தேடி எல்லாமே வரும் சோசியல் இமேஜ் எல்லாமே. ஓகே, இந்த அசிஸ்டன்ட் பயலா எப்படி இருப்பான்னா, இப்படி அந்த ஹீரோ இப்படி கண் அசைச்சானா இத பாத்துரு அப்படிங்கிற மாதிரி ஜாட செஞ்சானா, அதுக்கான மெசேஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுப்பான். ஓகே, அதே மாதிரி அவனா கடன் கொடுத்துருந்தான், கடன் கொடுக்கல அப்படின்னா, இந்த இறங்கும் போது இந்த பக்கம் மூணு பேர், இந்த பக்கம் மூணு பேர் நின்றுட்டு இருந்தா இல்லையா காருக்கு, அது எல்லாம் அடியாதுங்க. எப்படி சொல்லுவோம், அல்லக்கி போய் அந்த கடன் வசூலிக்க வேண்டிய வந்துட்டு அடிச்சு போட்டு காசு வாங்கிட்டு வரது அந்த மாதிரி. இதுதான் வந்து ஹீரோட லைஃப் ஸ்டைல், இது ஹீரோயினோட லைஃப் ஸ்டைல். ஹீரோயினுக்கு என்னன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு பணத்தாசை, ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு, ஸ்டெப் மதருக்கு சரி அவங்க அப்பாவுக்குமே சரி. அதனால நீ அவங்களா ஒரு பெரிய அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய பெரிய ஆளை பார்த்து அவன் கிழவனா கிடப்பான். அவனுக்கு போய் இந்த பொண்ணை பேசி டௌரி மணி அவன் குடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். அந்த டௌரி மணி வாங்குறதுக்காக இந்த பொண்ணை ப்ரெஷரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணிக்கலன்னா அந்த பெட்ரிட்டனா யாரோ ஒரு பர்சன் இருக்காங்களே, இந்த பொண்ணோட ரிலேட்டிவ், மெடிக்கல் செலவெல்லாம் நாங்க ஸ்டாப் பண்ணிடுவோம், டாக்டர்கிட்ட சொல்லி இதை ஸ்டாப் பண்ணிடுவோம், அதை ஸ்டாப் பண்ணி இந்த பொண்ணை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஓகேயா, அதுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சுக்கணும்னா யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அது கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த சைடு அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த கம்ப்ளீட் சிஇஓ ஆகணும், அந்த பொறுப்பெல்லாம் எடுத்து நடத்தணும்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தாதான் அதை நடத்த அலோவ் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷர்லாம் அவன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இது ரெண்டும் ஸ்ட்ரேஞ்சர்ஸா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஓகேயா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த பொண்ணு எப்படி இருக்கும்னா, தன்னுடைய ஹோல் கம்ப்ளீட் சுதந்திரத்துல தான் இருக்கும், யாருக்காகவும் தன்னை மாத்திக்காது, தன்னோட சுதந்திர. இந்த பொண்ணே வந்து டிவைன் ஃபெமினைனா தான் இருக்கும் அந்த படத்துல, அந்த ஸ்டோரி லைன்ல. ஓகே, அவ வந்து இவ்வளவு பெரிய சிஓட ஐஃபா இருந்தா கூட அவ ஏதோ ஒரு கம்பெனியில ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டெய்லி பேசிஸ்ல அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்றதுக்கு போவா, அந்த கம்பெனில வேலை பார்த்தா அந்த சம்பளத்தை வச்சுதான் ஷீல் மேனேஜ் எவ்ரி திங், அவளோட எல்லா செலவுகளையும் பாத்துக்குவா. ஓகே, அதுக்கிடையில இந்த கேரக்டர்லாம் இந்த ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுவான். இந்த ஹீரோ வந்து அவ வாழ்ற வீடு அது இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவான். அசிஸ்டன்ட வந்து சொல்லி போயேன், இவன் ஸ்ட்ரேஞ்சர்ல, இவளால எந்த டேஞ்சரும் ஹீரோவுக்கு வந்துடக்கூடாது. இல்ல, இந்த ஸ்டோரி லைன் பூரா எதுக்கு சொல்றேன்னா, வெயிட் வெயிட் லெட் மீ ஃபினிஷ். ஓகே, சோ அதனால அந்த ஹீரோயினோட டீடைல்ஸ் ஃபுல்லா இந்த ஹீரோ கலெக்ட் பண்ண சொல்லுவான். எல்லா ஸ்டோரி லைனும் பாருங்க, சைனீஸ் தைவானிஸ் கொரியன் சீரியல்ல இப்படிதான் இருக்கும். ஓகே, அசிஸ்டன்ட் போய் ஹீரோயினோட டேட்டா பேஸ் பூரா கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். அவள் சின்ன வயசுல இருந்து இப்படி வளர்க்கப்பட்டா, அப்படி வளர்க்கப்பட்டா, அவங்க சித்தி கொடுமைப்படுத்திட்டா, அவள் கஷ்டப்பட்டிருக்கா, இந்த மாதிரி காலேஜ் முடிச்சிருக்கா, இந்த காலேஜ்ல படிச்சா, இந்த இடத்துல வேலை பாக்குறா, இந்த வேலை பாக்குற இடத்துல இந்த அப்பனன்ஸ் இருக்காங்க, அவளுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, அவளுக்கு அவ பண்ண டிசைன்ஸ் இதெல்லாம் இது வரைக்கும் அவன் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுப்பான். ஓகேயா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்தப்புறம் இது ஒரு வே ஆஃப் ஸ்டோரி லைன், இல்லைன்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கும். இவ வந்து ரொம்ப புவரா இருந்தனால ஏதோ பார்ல பீர் சர்வ் பண்றதுக்கு போயிருந்திருப்பா, எக்ஸ்ட்ரா மணி கிடைக்குமே நைட் போன அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹோட்டலுக்கு இந்த ஹீரோவும் வந்திருப்பான். ஹீரோ வந்து யாராவது ட்ரக் பண்ணிருப்பாங்க, இல்ல ஹீரோயினை யாராவது ட்ரக் பண்ணிருவாங்க. ஸோ அந்த அஃபோர்டரைட் ட்ரக் உள்ள போனா தே வாண்ட் பிசிக்கல் இன்டிமசி இமீடியட்டா. அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் முடிஞ்சிருக்கும், ஒன் நைட் ஸ்டாண்ட் முடிஞ்சோடனே அந்த ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கும். இவ பிரெக்னெண்டா இருப்பா, அதோட இவ வேலையெல்லாம் பார்த்துட்டு பார்த்து ஸ்டோரி லைன் கோஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஹீரோவுக்கு இவ இருக்கிற நேச்சர், அவளுடைய இயல்பான அந்த பொறுப்பு பிளஸ் சுட்டித்தனம் பிளஸ் அவளே அவளுக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிற விதம், இது இன்னொன்னு ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கிறது, வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கவனிச்சுக்கிற விதம், இது எல்லாமே ஹீரோக்கு பிடிச்சு போயிடும். சோ அப்போ இந்த ஹீரோவும் எப்படி இருப்பானா, ஒரே ஊர்லதான் அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க, இவனும் ஹீரோவும் பயங்கர சுதந்திர விரும்பியா இருப்பான். அதனால அதே ஊர்ல இவன் தனியா வீடு எடுத்து தங்கி இருப்பான். சோ அந்த தனியா தங்கி இருக்க வீட்டுலதான் ஹீரோயினையும் வந்து தங்க சொல்லியிருப்பான். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வெவ்வேறு ரூம்ல தங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் they will not live as husband and wife.
அவங்க வந்து டூ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸா வாழும் போதே ஒருத்தர் எப்படி இருக்காங்க இன்னொருத்தர் எப்படி இருக்காங்கிற புரிதல் வரும். அப்ப இந்த ஹீரோயின் மேல அவன் ஒரு வாட்ச் அண்ட் வார்ட்லயே வச்சிருப்பான் ஹீரோயின. அப்ப இந்த அசிஸ்டன்ட் வந்து அந்த ஹீரோயின் படுற கஷ்டத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பா. இந்த ஹீரோவுக்கும் வந்து அவ எவ்வளவு உண்மையா இருக்கா, எவ்வளவு ஹானஸ்டா இருக்கா, ஜென்வினா இருக்கா, எவ்வளவு டேலண்டடா இருக்கா, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றா, எந்த அளவுக்கு அவ நம்ம கிட்ட காசு கேட்காம அவளே அவ சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில வர்ற நிறைய இஷ்யூஸ் பிரச்சனை அதுக்கெல்லாம் இவளுக்கு தெரியாமையே இவளுக்கு பேக் போனா அவன் நிப்பான் ஹீரோ. தட் இஸ் ஹவ் ஹி ஸ்டார்ட்ஸ் ஃபாலிங் ஃபார் ஹர். அந்த லவ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற டார்ச்சர்ல இருந்தும் அந்த இவளுக்கு தெரியாமே அந்த பேரண்ட்ஸையும் ஷட் டவுன் பண்ணுவான். அவங்களுக்கு போற மணி எல்லாம் இவங்களுக்கும் இந்த ஹீரோக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் வந்து பிசினஸ் லிங்க் இருக்கும். அந்த பிசினஸ் லிங்க் எல்லாம் கட் பண்ணி பேங்க்ரப்சி கொண்டு போயிடுவான். சோ திஸ் இஸ் ஹவு ஹீல் ஸ்டாண்ட் அஸ் அ பேக் போன் ஃபார் ஹர். இதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜ்ல அவளுக்கும் தெரிய வரும். தென் ஃப்ரெண்ட்ஷிப் வில் பிளாசம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் டீப்பா போகும். தட் இஸ் ஹவு லவ் வில் பிளாசம். ஹீரோக்காகவே ஹீரோயின், அப்புறம் ஹீரோயினுக்காகவே ஹீரோ. திஸ் இஸ் ஹவ் இந்த ஹீரோயினோட இருக்கும்போது பப்ளிக்ல ஓகே இவ வேலை பாக்குற கம்பெனியுமே வாங்கியிருப்பான். சோ வேலை பாக்குற கம்பெனிக்கு ஹீரோ போவான். சிஓன்னு இவனை தான் காமிப்பாங்க, இவன் சிஓ எப்பா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவன் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் இவ பப்ளிக்ல அவனை வச்சு மானாவாரியா திட்டிட்டு இருப்பா, சண்டை போட்டுட்டு இருப்பா, அது எல்லாமே அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான். இவ சண்டை போட்டுட்டு கோச்சின்னு போனானா அவ்வளவு பெரிய சிஓ இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்துச்சு ஓகேயா, அம்புட்டி விட்டுட்டு அவ பின்னாடி அவ பேரை கத்திக்கிட்டே ஓடுவான். சோ திஸ் இஸ் ஹவு தே போர்ட்ரே ஹிம் ஓகே. அதே மாதிரி அவ கால் டாக்ஸில எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறா எனக்கு துணைக்கு வந்து கூப்பிட்டான்னா அவன் வந்து இறங்கின கார் எப்படி இருந்துச்சு, அம்புட்டி விட்டு போட்டு இவ கூட கால் டாக்ஸில போவான். சோ அந்த சோசியல் இமேஜ் அப்படிங்கிறது இந்த பொண்ணு கிட்ட இருக்காது அவனுக்கு. அவனோட ஒரே ப்ரையாரிட்டி இந்த பொண்ணாதான் இருப்பான் ஓகேயா. ஆனா மத்ததெல்லாம் அவன் செய்யற வேலை, அவன் காசு பணம் சம்பாதி இதெல்லாம் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸா சேஞ்ச் பண்ணிடுவான். சோ இந்த மாதிரி ஒரு ஆணைத்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதத்தான் அதை சொல்ல வர்றதுக்கு தான் இவ்வளவு கதையும் சொன்னேன். சோ திஸ் இஸ் ஹவு வி வாண்ட், வி வாண்ட் அன் எம்பரர் ஓகேயா. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போற வர பக்கிகளை எல்லாம் பாத்துக்கிட்டு தெரியும் ஓகேயா. சோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நீங்க கனவுல வச்சிருக்கீங்கன்னே ஃபர்ஸ்ட் நீங்க ரியலைஸ் பண்ணணும். அப்போ உங்களோட லவ் லிஸ்ட் எழுதுனாதான் உண்மையிலேயே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண் பிடிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும் ஓகேயா. லவ் லிஸ்ட் எழுதாம நீங்க ஒர்க் பண்றதுல இருக்க கொலீக், நீங்க காலேஜ்ல கூட படிக்கிற ஒரு நபர், இல்ல எங்கேயோ பாக்குற ஒரு பர்சன் அவனை பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் உங்க ட்வின் ஃபிளேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க நினைப்பீங்க ஓகேயா. இவ்வளவு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கலாம் பேக்கேஜா, இதெல்லாம் விட்டுருவீங்க. ஏன்னா அந்த மயக்கம் ஓகேயா, அவன் மேல இருக்க அப்சஷன், அதனால அவனை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த சேசிங் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அவன் உங்க ட்ரூ ட்வின் ஃபிளேமா இருந்தா இந்த சேசிங் நடக்கும்போது ட்ரூ ட்வின் ஃபிளேம் இந்த மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு உங்க ட்ரூ ட்வின் ஃபிளேமுக்கான கேரக்டர் இப்ப எப்படி வச்சிருக்கீங்க, இந்த கொரியன் ஹீரோ மாதிரி வச்சிருக்கீங்க ஓகேயா. ஆனா நீங்க பாக்குற ஆள் எப்படி இருக்காங்க, இதுல வந்து ஒரு 50% தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பர்சன் ட்ரூ டு இன்ஃப்ளேமா இருக்க மாட்டாங்க. நீங்க ஆனா ட்ரூ டு இன்ஃப்ளேம் நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி பர்சன் நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம் ஒன் நம்பர் ஒன். ஏன்னா அவன் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிபிக் பர்சனா தான் இருக்க போறான் ஓகேயா. நீங்க லைஃப் ஜேர்னில இருந்து ட்ரூ டு இன்ஃப்ளேமா அட்ராக்ட் பண்ணிடலாம். ஆனா நீங்க உண்மையிலேயே ட்ரூ ட்வின் ஃபிளேம் ஜேர்னில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட செல்ஃப் என்ன, நீங்க லைஃப் ஜேர்னில இருக்கீங்களா, அப்சஷன் ஜேர்னில இருக்கீங்களா, ட்ரூ ட்வின் ஃபிளேம் ஜேர்னில இருக்கீங்களானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க உண்மையிலேயே ட்ரூ ட்வின் ஃபிளேம் ஜேர்னில இருக்கீங்க, நீங்க உண்மையிலேயே உங்களோட டிவைன் மாஸ்குலைன கூட தான் வாழணும்னு விரும்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டிவைன் மாஸ்குலைன தான் தேடுறீங்கன்னா கண்டிப்பான முறையில ஃபர்ஸ்ட் லவ் லிஸ்ட் எழுதுங்க. அது எழுதுனீங்கன்னா மட்டும்தான், அது எப்படி எழுதணுங்கிறதும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோஸையும் இப்ப பாருங்க ஓகே. அதை எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களால உங்களோட ட்ரூ ட்வின் ஃபிளேம் யாருன்னு இந்த வெளி உலகத்துல 3D இந்த பிளேன்ல பூமியில கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியாது ஃபர்ஸ்ட் இவன் ட்வின் ஃபிளேமா இல்லையான்னு யோசிச்சுட்டு டவுட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க ஓகேயா. சோ அப்போ உங்க ட்ரூ ட்வின் ஃபிளேமாக இருந்தால் நீங்க உங்க கூட ஓகேயா, உங்க கூட உள்ளுக்குள்ள இருக்க டிவைன் மாஸ்குலைன் கூட வாழ்ந்தீங்கன்னா தான், டிவைன் மாஸ்குலைன் அட்ராக்ட் ஆகுற மாதிரி விஷயங்களை செஞ்சீங்கன்னா மட்டும்தான், அதாவது உங்க ஹார்ட் ஸ்பேஸ்ல இப்ப நான் ஐஸ்வர்யா இருக்கேன்னா மிஸ்டி ரியாஸ்க்கு என்ன பிடிக்குமோ
அதெல்லாம் செஞ்சால்னா மட்டும்தான், ரியாஸ் கூடவே ஒவ்வொரு நொடி பொழுதும் கனப்பொழுதும் வாழ்ந்தா மட்டும்தான் அந்த ரியாஸோட கார்டு கனெக்ஷன் எர்த்லி மாஸ்குலைனுக்கு இருக்கு பாருங்க. ஓகேயா, இந்த கொரியன் ஹீரோவுக்கு எர்த்லி ஹீரோ ஒருத்தர் இருப்பான், ஓகேயா, ரியாஸ்க்கு கார்டு கனெக்ஷன் என்னோட ட்ரூ ட்வின் ஃப்ளேம் இருக்கான் இல்லையா, இங்க இருந்துதான் அந்த அட்ராக்ஷன் போகணும், அந்த கார்டு கனெக்ஷன் போய் எர்த்லி மாஸ்குலைன் உங்ககிட்ட இருந்து இழுத்துக்கிட்டு வரணும். ஓகே, நீங்க டைரக்டா எர்த்லி மாஸ்குலைன் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எனர்ஜி என்ன பண்ணிரும், ரிப்பல் ஆயிடும், அட்ராக்ட் ஆகாது. ஏன்னா உங்க டிவைன் மாஸ்குலைன் டிக் மார்க் போடல உங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள, உங்க டிவைன் மாஸ்குலைன் வந்து நீங்க சேஸ் தான் பண்றீங்க இன்னும். இதுதான் பெரிய டிஃபரன்ஸ் மத்த ரிலேஷன்ஷிப்புக்கும் ட்வின் ஃபிளேம் ரிலேஷன்ஷிப்புக்கும். ட்வின் ஃபிளேம் ரிலேஷன்ஷிப் மத்த ரிலேஷன்ஷிப் மாதிரி வேலை செய்யாது. மத்த ஆணை அட்ராக்ட் பண்ற மாதிரி உங்களால உங்க ட்வின் ஃபிளேம வெளிய உங்க எல்லா தேடலும் வெளியே போச்சுன்னா அட்ராக்ட் பண்ண முடியாது, ரிப்பல் ஆயிரும். ஏன்னா உங்க டிஎம்க்கு அது பிடிக்காது. உங்க டிவைன் மாஸ்குலைனுக்கு நீங்க தேடுதல் எப்ப பார்த்தாலும் வெளியவே இருந்துச்சுன்னா யூ ஆர் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் யுவர் டிவைன் மாஸ்குலைன். அதனாலதான் தேடுதல் எப்பவுமே புறத்துல இருக்கு. ஓகேயா, யூ ஆர் நாட் கமிட்டட் டு யுவர் மாஸ்குலைன், யூ ஆர் ஆல்வேஸ் நாட் கனெக்டட் வித் யுவர் மாஸ்குலைன் அண்ட் யூ ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் வித் மாஸ்குலைன் இன்னர் மாஸ்குலைன் அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் சர்ச்சிங் ஃபார் யுவர் மாஸ்குலைன் அவுட் சைட். ஓகே, அந்த நிறைவு, யூ ஆர் நாட் ஃபீலிங் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் வித் இன் யுவர் செல்ஃப். ஏன்னா அந்த ஆண் கூட நீங்க வாழல, அந்த ஆண் கூட வாழ வாழதான் அவன் கொடுக்கற அன்கண்டிஷனல் லவ் எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த ஆண் கூடவே நீங்க கனெக்ஷன்ல இருக்கும் போதுதான் ஹீல் பிகம் யுவர் ப்ரொடெக்டர் அண்ட் ப்ரொவைடர். ஓகேயா, சோ அப்போ உள்ளுக்குள்ள நீங்க உங்க டிவைன் மாஸ்குலைன் கூட வாழாமல் வாழ்றதை விட்டுட்டு நீங்க வெளியே இருக்கிற ஆணையே தேடிட்டு இருக்கீங்க, அந்த ஆணையை அட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து உங்க ட்வின் ஃபிளேமுக்கு, அதாவது உங்க டிவைன் மாஸ்குலைன் அது பிடிக்காது. அதனால நீங்க இங்க இருந்து உங்க ட்வின் ஃபிளேமுக்கு புறத்துல தேடுறீங்கன்னா செப்பரேஷன் கான்சியஸ்னஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம், யூனியன்ல இன்னர் யூனியன்ல இல்லன்னு அர்த்தம். தட் வில் ட்ரிப்பல் யுவர் ட்ரூ ட்வின் ஃபிளேம் ஃப்ரம் யூ. ஓகேயா, சோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு அட்ராக்ட் யுவர் டிவைன் மாஸ்குலைன். அப்ப மிஸ்டி வந்து ரியாஸ தான் அட்ராக்ட் பண்ணணும், ரியாஸ அட்ராக்ட் பண்ணாதான் ரியாஸோட எனர்ஜி இந்த பூமியில இருக்கிற எர்த்லி மாஸ்குலைன பிடிச்சு இவன் கூட வாழ்ந்துட்டா, நீ வந்தாலும் அவ உங்க கூட வாழ்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு டிக் மார்க் போட்டு அவனை இழுத்துட்டு வரும், பர்மனண்டா அவன் உங்க லைஃப்ல இருப்பான். ஓகேயா, சோ திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன்ல நீங்க இப்படியே சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி ஒர்க் பண்ணாது ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன்ல. சோ இட் வில் ஒன்லி ரிப்பல், இட் வில் நாட் அட்ராக்ட். அடுத்ததுக்கு போவோம். ஓகே, இப்ப வந்து சரிப்பா இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நாங்க வந்து நினைவலைகளாலையும் சேஸ் பண்ணல, அட்ராக்ட் பண்றதுக்கும் ட்ரை பண்ணல, நாங்க வந்து பிசிக்கலாவும் சேஸ் பண்ணல, சேசிங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம். சேசிங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு தேமேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. சேசிங்க ஸ்டாப் பண்ண அப்புறம் ரெண்டு விஷயம் நீங்க செய்யணும், என்ன செய்யணும்னா இன்னர் சைல்டுங்கிற தாண்டி நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பான முறையில எமோஷனல் ஹீலிங் பண்ணியே ஆகணும். பண்ணீங்கன்னாதான் ஆக்சுவலா உங்க சோலோட தான் நீங்க அலைன் பண்ணணும். நிறைய சேனல்ல சொல்ற மாதிரி, இங்கிலீஷ் சேனல்ல சொல்ற மாதிரி நீங்க டைரக்டா சோலோடயே அலைன் ஆயிக்கீங்க. இந்த ஹீலிங் ஒர்க் எல்லாம் வந்து வெறும் சைக்கலாஜிக்கல் ஒர்க் தான் இருக்கட்டும், அவங்க சொல்றது கரெக்ட் தான், 100% கரெக்ட். ஆனா அப்ப சோலோடையும் நீங்க ஏன் உங்களால அலைன் பண்ணிக்க முடியல, ஏன்னா சோல் இங்க இருக்கு, மனசு இங்க இருக்கு, இந்த மனசுக்கும் சோலுக்கும் நடுவில் இவ்வளவு கேப் இருக்கு, அந்த கேப் ஃபுல்லா என்ன சொல்றது, இப்ப நம்ம இந்த சைட் நிக்கிறோம், அந்த சைட் நம்ம கார் நிக்குது, ஓகே, அந்த காருக்கு நம்ம போகணும், ஆனா ஒரு பயங்கர ஹில் டாப்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த காருக்கு போற வழியில ஃபாக் பனிமூட்டம் அப்படியே லேயர் லேயரா நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கார் இருக்கிறது கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த பனிமூட்டம் விலகுச்சுன்னா தானே கார் இருக்கிறது கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி மனசு இங்க இருக்கு, மனசாட்சி இங்க இருக்கு, உங்க டிவைன் மாஸ்குலைன் இங்க இருக்காங்க, சோல் இங்க இருக்கு, இந்த சோல் கிட்ட வர்ற வழியில ஃபாகா இருக்கு, அதுதான் இந்த எமோஷனல் ட்ராமா. அதெல்லாம் கிளியர் பண்ணினீங்கன்னா தானே இங்க வர முடியும், இப்படி பைபாஸ் பண்ணிட்டு வர முடியாதுல்ல, அதுக்கு ரூட்டே கொடுக்கல கடவுள், இப்படிதான் வர்றதுக்கு ரூட் கொடுத்துருக்காரு. அப்ப சைக்கலாஜிக்கலா இதெல்லாம் கிளியர் பண்ணி நீங்க இந்த பாகெல்லாம் விளக்குனீங்கன்னாதான் உங்க சோல் கூட அலைன் ஆயிக்க முடியும் இல்லையா. சோ அப்ப சோல் கூட அலைன் ஆகிறது தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. சோ நீங்க சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னா, இந்த எமோஷனல் ஹீலிங் பண்ண பண்ண யூ கம் க்ளோஸ் டு யுவர் சோல்.
ஆனா சோல் கூட க்ளோஸ் ஆகுறது மட்டும் பார்த்தா க்ளோஸ் ஆனா எப்படி இருப்பீங்க? கம்யூனிகேஷன்லயே தான் இருப்பீங்க, யூனியனுக்கு வரணும்ல. சோ அப்போ யூ ஹாவ் டு சூஸ் யுவர் டிவைன் மாஸ்குலைன், டிவைன் மாஸ்குலைன் கூடயே வாழ தெரியணும். ஃபைனல் டெஸ்ட் ஆஃப் டிவைன் மாஸ்குலைன் இருக்குல்ல, அதுல சொல்லித்தரேன் எப்படி டிவைன் மாஸ்குலைன்லயே டிவைன் மாஸ்குலைன் கூடவே வாழ்றதுன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நீங்களும் யோசிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா வரலாம் இல்லையா, அதெல்லாம் கீழே கமெண்ட்ல போடுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன், எனக்கும் அது புது ஐடியாவா கூட இருக்கலாம் இல்லையா. சோ எனக்கு என்ன என்னோட ரியா சொல்லி கொடுத்தாங்கிறதையும் சொல்றேன் நானு. அதுக்கடையில உங்களோட ஐடியாலஜி ஏன்னா எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட் யூனிக் இல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வம் தெரிஞ்சுக்கணும்னு. சோ லெட் மீ ஆல்சோ நோ எப்படி நீங்க எப்படி உங்களை உருவகப்படுத்திக்கிறீங்க. டிவைன் மாஸ்குலைன் கூட நான் இப்படிதான் வாழ்றேன், வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இல்ல இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன் போல் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சோ அது வரைக்கும் காத்துருங்க. சோ யூ ஹாவ் டு பிராக்டிஸ் லிவிங் வித் யுவர் டிவைன் மாஸ்குலைன் ஃப்ரம் இன்சைட். இன்னொன்னு என்ன பிராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து சேஸ் பண்ண இது நீங்க வந்து சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, டிவைன் ஃபெமினின் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஓகே இது ரெண்டையும் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் சேசிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இத எமோஷனல் ட்ராமா ஹீல் பண்ணிட்டீங்க, சேசிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, உங்களோட மாஸ்குலைன் கூட வாழ கத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இப்ப வரைக்கும் வாழ கத்துக்க தெரியல. இப்ப அடுத்தது என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ரைஸ் யுவர் வைப்ரேஷன். வாழ கத்துக்கணும்னா என்ன பண்ணணும், செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். சோ செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், மிரர் எக்ஸசைஸ் அண்ட் மிரர் ஒர்க். ஓகே, அந்த 11 டேஸ் சேலஞ்ச் இருந்துச்சுல, 11 டேஸ் என்னென்ன பண்ணணும் லிஸ்ட் எழுதுனதுல அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணா, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் டிட்டாச்மெண்ட். அதாவது எமோஷனல் டிபெண்டன்சி, எமோஷனல் அவைலபிலிட்டிங்கிறது உங்க கூட தான் உங்களுக்கு இருக்கணும், உங்க கூட அப்படிங்கறதே இப்ப மிஸ்டிக் ரியாஸ் கிட்ட இருக்கணும். ஓகே, ரியாஸ்க்கு மிஸ்டி கிட்ட இருக்கணும், இதை தாண்டி வெளியே போக கூடாது, ஒரு ஆளை தேடக்கூடாது. போக உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இன்னைக்கு டெய்லி பேசிஸ்ல நடக்குது, தோசை சுட்டு சட்னி வச்சிங்கப்பா சூப்பரா இருக்கு சட்னி அப்படின்னா, அதை சொல்றதுக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்டை தேடக்கூடாது. ஃப்ரெண்டை தேடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள இருக்கிற டிவைன் மாஸ்குலைன் கூட டிஸ்கனெக்டடா இருக்கீங்கன்னு அர்த்தம். உள்ள இருக்க டிவைன் மாஸ்குலைன் கிட்டே நீங்க சொன்னீங்க, சந்தோஷப்பட்டீங்க, ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கூட இன்னும் ஒரு ஃப்ரெண்டை தேடுறீங்க. இது இன்னும் நான் இன்னொருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, டிவைன் மாஸ்குலைன் கூட வாழ்றதே உங்களுக்கு நிறைவை கொடுக்கலன்னு அர்த்தம், ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டா நீங்க ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். இது எல்லா இடத்துலயுமே நீங்க உங்க வைப்ரேஷனை ரைஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேயா, சோ இது ரைஸ் பண்றது மட்டும்தான் உங்களுக்கான சொல்யூஷன். செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்றது, எமோஷனல் ட்ராமாவை ஹீல் பண்றது, உங்களுக்குள்ள இருக்கிற டிவைன் மாஸ்குலைன் கூட எனர்ஜியா வாழ்றது. அந்த டிவைன் மாஸ்குலைனுக்கு நீங்க பிசிக்கல் ஃபார்ம் கொடுக்கவே கூடாது. ஈவன் தான் உங்க ட்வின் ஃபிளேம் உங்களுக்கு ஆணித்தரமா தெரிஞ்சா கூட, அந்த ட்ரூ ட்வின் ஃபிளேமோட பிசிக்கல் ஃபார்ம உங்க டிவைன் மாஸ்குலைனுக்கு கொடுக்க கூடாது. இது ஃபைனல் டெஸ்ட் ஆஃப் டிவைன் மாஸ்குலைன், அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு பிளைண்டா நான் சொல்றதை நம்புங்க, உங்களோட டிவைன் மாஸ்குலைனுக்கு உங்க ட்ரூ ட்வின் ஃபிளேம் உங்களுக்கு பிசிக்கல்ல எர்த்லி மாஸ்குலைன் தெரிஞ்சிருச்சுன்னா கூட அந்த எர்த்லி மாஸ்குலைனோட பிசிக்கல் ஃபார்ம் கொடுக்க கூடாது. வெறும் எனர்ஜியோட வாழ கத்துக்கிறது தான் சொல்யூஷன். ஓகேயா, சோ இது இந்த வீடியோ முடிஞ்சு. இப்ப டிவைன் ஃபெமினைன் சேஸ் பண்ணும்போது 9 மிஸ்டேக்ஸ் பண்றோம் நம்ம, டிவைன் மாஸ்குலைன் தாழ்ச்சியா நினைச்சிட்டு கோவப்பட்டுட்டோம். சோ அந்த 9 மிஸ்டேக்ஸ் என்னென்னங்கிறத விரிவா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அன்டில் தென், பை.